நான் சொல்லுதா கேளுன்னு, நீ இப்படி சொல்லுதா? பொம்பளை ஆம்பளை வேறு தியாமார் கூட எங்கிட்ட வேலை பார்த்துருக்காங்க. குடிகாரனே இருக்கத்தான் ஏன், ஒன்று ரெண்டு எல்லா ஜாதியும் வேலை பார்த்துருக்கு. படிக்க பிள்ளைகளும் வேலை பார்த்துருக்கு. 50 பேருக்கு சோறு போட்டிருக்கு இந்த வீடு. அது எத்தனை பேர் குடிகாராக இருப்பா? அப்போ எனக்கு எவ்வளோ ஆபத்து இருக்கும் யோசிச்சுவர். சொல்லுதே, எனக்கு அந்த போலீஸ் நம்பரை நாளைக்கு வாங்கி கொடு. ஒரு நம்பர் இருக்கணும்னு எனக்கு. நான் யூடியூப் சேனலே நான் போலீஸ் பாப்பாக்குடி பாப்பாக்குடி இவர் அன்னைக்கு ஒரு நாள் வரமண்ணிட்டாரு. எதுக்கோ அந்த ஏத்தாப்புல ஆஹா, இது பாப்பாக்குடி இல்லை, பாப்பாக்குடியோ முக்கூடளவு தெரியல, சரியா தெரியாது. அன்னைக்கு இவர் தான் சொன்னார் அந்த போலீஸு, நான்லாம் வரமண்டேன் பிரச்சனைனா. ஏரி ஏரியா அவன் தான் நட்பு பார்த்து பக்கத்தில் இருக்கான்னு கேட்டு. அப்போ என்ன தெரியலப்பா, கேட்டால் போட்டு பார்த்தா தெரியும். யூடியூப்பில் போட்டு அப்போ யூடியூப்பில் போட்டு பார்க்கணும். என்ன இங்கே ஒரு சாக்கை போடு. என்ன இன்னும் ஒரு சாக்கை போடேன். இந்த சாக்கு தரட்டா? எல்லா சாக்கையும் கீழே போட்டாச்சு, சாக்கையே கிடையாது. இன்னும் இந்த சாக்கை போடு. இதில் 5 கம்பி இருக்குது, இந்த கம்பியை போடணும். இந்த கம்பி அங்கே போடு. 5 கம்பி இருக்குது, 5 கம்பி இருக்குன்னா இதில் போடணும். இந்த 5 கம்பியை அச்சு போடணுங்க. அச்சு போட்டு சைடில் போனேன், நம்பர் சுரு பிடிச்சிட்டு. எனக்கு தெரியாது, பாப்பா கூட இருந்தால் யாராவது சொன்னாங்க, அதான் எனக்கு தெரியும். வேற ஒன்றும் தெரியாது. அப்படியே ஒரு ஆள் சொல்லிட்டு நமக்கு என்ன தெரியும்? நான் என்கிட்ட போனேன் நமக்கு வீட்டில் போகிறோட. சரி கடையா வராங்கிறது அங்கே ஏபிஏன்னு அந்த லைன் போய் நான் போலீஸ் ஸ்டேஷனே போகணுன்னு அவசியம் இல்லை. கேளுனே, ஏனே யூடியூப் சேனல்லாம் யூடியூப்பில் எடுத்தானா பிரைம் மினிஸ்டர்? ஆமாம், பிரைம் மினிஸ்டர், சீஃப் மினிஸ்டர், கலெக்டர், பிரைம் மினிஸ்டர். அப்படி தானே என்னையே மிரட்டினா ஒருத்தன். நீ வேறு ஆளை எப்படி கொண்டு வரோம்? நீ வெட்டுவேன் குத்துவேன்னா யூடியூப்பில் எடுத்து போட்டால் ஓடிட்டேன். எப்போவுமே என்னை பார்த்தா தலையை குனிஞ்சிட்டு ஓடிடும். இது ஏமாற்றி தின்னுட்டு இப்படி வேலை பார்க்கணும், வாங்கிட்டு போகணும் பைசா. நேற்று தரமாக சொல்லணும், 900 ரூபா கொடுத்தானோ உங்களுக்கு, 700 ரூபா கேட்டானா? என்ன பொய், வாய் திறந்தா இந்த பொய்யா? ஆ, நான் எனக்கு கடையத்தில் அவர் வேலை பார்க்காரு, 900 ரூபாய்க்கு வேலை பார்ப்பார். எனக்காக 50 ரூபா போகிற, அங்கேருந்து 6000 50 ரூபா நான் சொல்லணும். அவனுக்கும் 50 ரூபா கொடுக்கணுமா? இங்கேருந்து வர்றதுக்கு 50 ரூபாவா? ஒன்றும் வேலை பார்க்க தெரியாது அவனுக்கு. வேலை பார்க்க தெரியாது, நான் கூட்டு வந்து என்னத்துக்கு? என்ன கொஞ்சம் தண்ணியை குறைச்சி ஊற்று, நெரு பூரா கீழே விழுதுனேன். ஆமாம், கொஞ்சம் குறை எண்ணெய். ஆ, பூரா கீழே வடிதுல நிற்க மண்டுக்கலா. எண்ணெய் கொஞ்சம் தண்ணியை கட்டியாக குறை, கொஞ்சம் தண்ணியை குறை, இங்கே நிற்க மண்டு கீழே விழுது. ஆமாம், அங்கே தண்ணி வடிதுல தான், இந்த வாரத்தில் தண்ணி வடிஞ்சோன்னு நிற்க முடியும். நான் அங்கெல்லாம் நிற்கிறேன். இப்படி வேலை பார்க்கணும், வேலை பார்க்க தெரியாமல் அவனை ஒரு ஆள் சொல்லிச்சு. அவன்லாம் கொத்தனார் கிடையாது, கையாள் தான். இங்கே வந்து எல்லாம் படிச்சுட்டு போனான். இங்கே வந்து இந்த கல் வெட்ட தளம் எப்படி போட, அவனை கொண்டு வச்சு தான் எனக்கு 20,000 நஷ்டம். ஒருத்தன் சொன்னான், அவன் யாரை ஒரு ஆளை கூட்டி விட்டா அவன் சொன்னான். கொத்தனாரே தரமான ஒருத்தர் கொடுத்தா மதியின்னு ஒருத்தர், அவரே சொன்னான் இவன் அரை கொத்தனார், சும்மா ஒரு செங்கலை கெட்டத்தான் அவளை ஆயிடுச்சு, இவனாம் தளம்லாம் போட்டுக்க மாட்டான். சரி, நான் நினச்சேன் சரி கற்றுக்கிடட்டும்ன்ட்டு நான் சொல்லி கொடுத்தேன் எப்படி இப்படி கட்டுன்னு. அவனுக்கு 10,000 ஒரு சிரப்பு வாங்கணும். என்ன சளி இருமலுக்கு ஒரு சிரப்பு இருந்தால் வேண்டாம். சளி இருமலுக்கு ஒரு சிரப்பு, சிரப்புன்னா அந்த தண்ணி கணக்காக இருக்கும்ல சொல்லு. ஆ ஆ,
கேர்க்கப்பிடிக்குது அம்மா நான் இருக்கலாம் அந்த ஒரு காயில் இருக்கலாம் பல்பு ஐட்டரமா சாப்பிடா சாப்பாடு ஐட்டர் இருக்குது காயில் இருக்கலானே பிடிக்குது பாருங்க அது ஏ டாப்ல இருக்கு ஐட்டரமா ஒரு புது காயில் கட்டிருக்கான் தெரியுமா பெரிய காயில் சரி பஸ் ஸ்டாண்ட் கிட்ட பெரிய காயில் இருக்குனே ஆமா ஏ டாப்ல உங்களுக்கு அண்ணாலாம் அனாசினியதா இருந்தா வேண்டாம் ஆமா எனக்கு ஒரு சிறப்பு குடிக்கணும் பேசணும்னா இருமல் வரு நேற்று பத்து மருந்து மருந்து தின்ன வயிற்றால் பிடிங்கிடுமோனே ஆமாம் சளி இழி எல்லாம் பேருமாமே அப்படி தானே கொத்தனார ஆமாப்பா மருந்து மாத்திரை இல்லை ஆமாம் குடிக்கணும் கேளுங்க அதான் அந்த தொண்டை பூச்சலுக்கு சிறப்பு குடித்தேன்னு வச்சுக்கோங்களேன் சளியெல்லாம் அப்படி போயிரும்னு சொல்லுவாங்க வெளியே இந்த மாத்திரையோட போயிரும் அப்படி சொல்லுவாங்க நேற்றே பத்து மாத்திரை சாப்பிட்டேன் ஒரு தடவை சாப்பிட்டுனா இருமல் பேசுனா போகிறது பேச விடாது ஷூட்டிங் எடுக்கேன் பேசாமல் நினச்ச முடியும் ஒட்டிக்கிட்டு தான் கீழே விடுதா நாம அங்கே இந்த ஈரமாக இருக்குல்ல தண்ணி வடிக்குது அதான் ஒட்ட முடியும் என்ன கொத்தனார அங்கே தண்ணி வடிதில் அந்த இடத்துல நிற்கலை தண்ணி வடிய போய் அங்கே நிற்கலை சூப்பரான மணல் ஒரு விரட்டின விரட்டலாம் நல்ல மண்ணு கொண்டு வந்துட்டார் ஒரு வண்டிக்கு ₹500 ₹500 கிடைக்கும்னே ஒரு வண்டிக்கு சும்மா இல்லை ஒரு டயரை மாற்ற மாட்டுக்காரு உடஞ்ச டயரை போட்டுட்டு கிடக்காரு உடஞ்ச டயரை போட்டு ஓட்டக்கூடாது எல்லாம் கொத்தனார என்ன சொன்னேன் தப்பா போச்சு நான் 10,000 கொடுக்கணுமா நானே கூட ஒரு கொத்தனார் கையில் கொடுத்தா பைசா இல்லைன்ட்டு சொதப்பிட்டு பேர் வாங்கினேன் 2 பேரை வச்சு ஓட்டிக்கிட்டு கிடக்கு ஒரு கொத்தனார் கையால் வச்சு இப்போ சொன்னேன் தப்பா போச்சு பேர் 10,000 கொடுக்கணும் எப்படி அப்போ நான் சொன்ன தப்பா போச்சுல ஒரு மகன் மெட்ராஸில் வேலை பார்க்கலாம் ஒரு வண்டிக்கு குறைஞ்சது 500 கிடைக்கி நான் நல்ல மண் கொண்டாந்தேன் எல்லாத்தையும் 20 கொடுத்தேன் காப்பி குடிக்க போன தரம் நல்ல மண் கொண்டு வரல காப்பி குடிக்க கேட்டாங்க கொடுக்க மாட்டேன் போனுட்டு சரி இப்போ நல்ல மண் சரி 20 போனால் போதுன்னு சரி கண்டு காப்பி குடிச்சிடுவேன் டயரை மாற்றணும்லானே ஆ ஓட்ட டயர் போட்டு வெடிச்சிட்டுனு நினச்ச முடியும் கொத்தனாருக்கு ஒரு டொப்பு கொடுக்க போமா துப்பதுக்கு ஏனே சளி வந்தால் துப்பதுக்கு ஒரு உடஞ்ச வாளியை கொடுப்போமா அதை அப்படியே தூர போட்டுடலாம் வெளியிலோடு தூர போட்டுறணுங்க ஆ எத்தனை டொப்பு கிடக்கு அதான் பாட்டில் இருக்கார் ஆமாம் இப்போ தண்ணியா தண்ணி ஆமாம் தண்ணி என்ன அதான் எடுக்கவே இல்லை நான் அதுக்கு தான் நீ ஆனால் ஒதுக்கி வச்சுருக்காத புட்டு கலவைக்கு வச்சுருக்கியான்னு பார்த்தேன்